வணக்கம். தமிழ் கிழவி நியூஸின் செப்டம்பர் 29 புதன்கிழமை காலை முக்கிய செய்திகள். வாசிப்பவர் வீரா. தமிழகத்தில் நவம்பர் 1 முதல் 1 முதல் 8 வரை உள்ள மாணவர்களுக்கு பள்ளிகள் திறக்கப்படும் என்று அதிகாரப்பூர்வமாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. உரகடத்தில் ₹450 கோடி மதிப்பீட்டில் உருவாகும் மருத்துவ சாதனங்கள் பூங்காவிற்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளதாக முதலமைச்சர் அறிக்கை. அக்டோபர் 6 மற்றும் 9 உள்ளாட்சி தேர்தல் நடைபெறவுள்ள 9 பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹர்திக் பாண்டியாவின் அதிரடி ஆட்டத்தால் பஞ்சாபை வீழ்த்தியது மும்பை அணி. மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் திங்கட்கிழமைகளில் பொதுமக்கள் குறை தீர்க்கும் நாள் மற்றும் மாதாந்திர விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் நடத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதுவரை 87,61,00,000 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தகவல் தெரிவித்துள்ளது. குற்றவாளிகள் வந்தால் தகவல் கொடுக்க வேண்டும் என்று வாகன ஓட்டுநர்களுக்கு போலீசார் அறிவுரை. தமிழகத்தில் மேலும் 1,630 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. பஞ்சாப் மாநில காங்கிரஸ் தலைவர் பதவியிலிருந்து சித்து திடீர் ராஜினாமா. தென்மேற்கு பருவக்காற்று காரணமாக அடுத்த 24 மணி நேரத்திற்கு குமரி நெல்லையில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல். சிறப்பு பண்புகளுடன் கூடிய 35 வகையான பயிர்களை நாட்டுக்கு அர்ப்பணித்தார் பிரதமர் நரேந்திர மோடி. முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கருக்கு லஞ்ச ஒழிப்பு போலீசார் சம்மன் அனுப்பியுள்ளனர். இன்று தமிழகத்தில் ஒரு மாவட்டத்தில் பள்ளி மூட திடீர் அறிவிப்பு. முழு விவரம் நம்ம சேனலில் இருக்கு, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகிறது.